வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் விளக்கு மசோதா குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் எழுப்பிய கேள்விகளுக்கு விளக்கம் அளித்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. நீட் இல்லாமலேயே இந்தியாவின் தலை சிறந்த மருத்துவர்களை தந்துள்ள மாநிலம் தமிழகம் என விளக்கம். அக்டோபர் 27 விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு. கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் மாநில மாநாடு என விஜய் அறிவிப்பு. அக்டோபர் 27 மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பாதையை அமைப்போம் என விஜய் சூளுரை. மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த தமிழக மக்களின் ஆதரவும் ஆசையும் வேண்டும் என விஜய் வேண்டுகோள். என்னிடம் அரசியல் குறித்த கேள்விகளை கேட்காதீர்கள் என செய்தியாளர்களிடம் கடிந்த ரஜினிகாந்த். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என வெளியான செய்தி பற்றிய கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் சொல்லியிருக்க. நூறு ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் சிந்து சமவெளி கலாச்சாரத்தை வரையறுத்த ஜான் மார்ஷலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. ஜான் மார்ஷலின் கண்டுபிடிப்பு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை மாற்றியதாகவும் புகழார். சிறுபாணியில் அணை கட்ட அனுமதி கோரி கேரள அரசு அளித்த விண்ணப்பத்தை திருப்பி அனுப்பியது மத்திய அரசு. அணை கட்ட தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விண்ணப்பம் நிராகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து 55,080 விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,885 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பதி லட்டில் மாட்டுக்கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பது உண்மைதான். தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவன ஆய்வில் அதிர்ச்சி தகவல். ஜெகன்மோகன் ஆட்சியின் போது திருப்பதி லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக எழுந்த புகார். சர்ச்சைக்கு பதிலளிக்க திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலாராவ் மறுப்பு. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் உட்பட 3 பேரிடம் விசாரணை தொடங்கியது. பண மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கிடுக்குப்பிடி விசாரணை. இந்தியாவில் ஆப்பிள் ஐபோன் 16 வகை செல்போன்கள் விற்பனை தொடங்கியது. டெல்லி மும்பையில் உள்ள ஆப்பிள் ஸ்டோர்களில் 20 மணி நேரம் காத்திருந்து ஐபோனை வாங்கி சென்ற ஐபோன் பிரியர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் முராலிமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் சாமி சிலைகள் உடைப்பு. சிலைகளை உடைத்த மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இளம்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 5 பேர் கைது. காவல்துறையிடமிருந்து தப்பியோட முயன்று கீழே விழுந்ததில் இருவருக்கு கால் முறிவு. சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதையில் சென்ற விமானத்தின் அவசர கால கதவை திறக்க முயன்றதால் பரபரப்பு. மும்பையை சேர்ந்த பயணியை பிடித்து சென்னை காவல்துறையினர் விசாரணை. பராமரிப்பு பணி காரணமாக நாடு முழுவதும் பாஸ்போர்ட் இணையதளம் 3 நாட்கள் செயல்படாது என அறிவிப்பு. விண்ணப்பதாரர்கள் பணி முடிந்தவுடன் பாஸ்போர்ட் இணையத்தை பயன்படுத்தலாம் என தகவல். சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தையில் தேங்காய் விலை கடும் உயர்வு. கிலோவுக்கு 15 ரூபாய் வரை அதிகரித்து 50 ரூபாய் வரை விற்பனை. கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு திட்டம். அக்டோபர் 1 தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மீனவர்கள் கடும் எதிர்ப்பு. மேற்குவங்கத்தில் 40 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பயிற்சி மருத்துவர்களின் போராட்டம் வாபஸ். நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக அறிவிப்பு. கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள் படுத்து உறங்கிய நபர்களை விரட்டியடித்த காவல்துறையினர். நள்ளிரவில் 50க்கும் மேற்பட்டோர் காவல்துறையின் தாக்குதலை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆதரவின்றி தங்கிய தங்களை பேருந்து நிலையத்தின் உள்ளேயே தங்கக்கூடாது என காவல்துறையினர் தாக்கி விரட்டுகின்றனர். காவல்துறை மீது பாதிக்கப்பட்டவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பயங்கரவாதி என விமர்சித்த விவகாரம். காங்கிரஸ் புகாரின் பேரில் மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு மீது பெங்களூரு காவல்துறையினர் வழக்கு பதிவு. பீகாரில் தேசிய புலனாய்வு முகமை அதிரடி சோதனை. ஆயுதங்கள் மற்றும் 4 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரொக்கப்பணம் பறிமுதல். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை அடைப்பு. ஐப்பசி மாத பூஜைக்காக அடுத்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிப்பு. செஸ் ஒலிம்பியாட்டில் ஈரானை வீழ்த்தி முதலிடம் பிடித்தது இந்தியா. தங்கப்பதக்கத்தை வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மிஸ் இந்தியா வேர்ல்ட் 2024 பட்டத்தை துருபி பட்டேல் தட்டிச் சென்றார். உலகளவில் மற்றவர்களை ஊக்குவிக்கும் வாய்ப்பு தமக்கு கிடைத்துள்ளதாக துருபி நிகழ்ச்சி.